மனம் கொண்ட தமிழனை மனம் கமல செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமாற வாழ்த்துகின்றேன். தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவோம் பகுதியில் மக்கள் நேயர்களை மண் பயனுற தொடர்ந்து சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மக்கள் வணக்கம். அன்பிற்கினிய மக்கள் நேயர்களே, சொல்லி பழகுவோம் பகுதியின் மூலமாக புராண ரீதியான நிறைய சொலவடைகளை நாம் தற்சமயத்தில் தெரிந்து அதனுடைய உண்மை அர்த்தத்தை புரிந்து மகிழ்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சொலவடை, படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில், கேட்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில். ரெண்டையும் வச்சுக்கலாம், படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில், கேட்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில். சரி, இங்கு முதல் என்னுடைய ஐயமான ஒரு கேள்வி, ராமாயணம் பெருமாளினுடைய ஒரு அவதாரமான ராமரின் புகழை குறிப்பது. ராமர் மனித ரூபத்தில் வந்த பிறகு தெய்வமாகவே இருந்தாலும் சிறு தவறினால் கூனியின் பொறாமைக்கு போட்டிக்கு ஆளாகி அரச பதவியை இழந்து வனவாசம் சென்று படக்கூடாத துன்பங்களை பட்டு பின்பு வென்று நன்றாக ஆட்சி புரிந்து சந்தேகத்திற்கு இடமளித்து சாத்திரங்களை மீறி இப்படி அது தொடருகின்ற ஒரு மாபெரும் காவியம். சரி, அந்த ராமாயணத்தை கேட்ட பின்பு எப்படி பெருமாள் கோவிலை இடிப்பார்கள்? அப்படி என்றால் ராமரை பிடிக்காமல் போய்விடுமா ராமாயணம் கேட்டால்? உண்மை அதுவல்ல. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்னமும் கிராமத்தில் என்ன இருக்குன்னா, ராமர் மனைவியை சந்தேகப்பட்டதுனால ராமாயணத்தை முழுசாக கேட்ட எல்லாரும் போய் பெருமாள் கோயிலை இடிச்சு போடுவாங்க அப்படின்னு வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா அப்படி ஊரெல்லாம் எவ்வளோ பெருமாள் கோயில் இருக்குது, எங்கே இடிக்கிறாங்க? அதெல்லாம் இல்லவே இல்லை. தவறான புரிதல், தவறான உள்வாங்கள். உண்மையான ஒரு செய்தியை இதில் சொல்லட்டுமா, ஆச்சரியப்படுவீர்கள். உண்மையில் படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஏகாந்த ஆச்சரியம். அந்த காலத்தில் பெருமாள் கோவிலில் விழாக்கள் அடிக்கடி நடக்கும். அப்படி 90 நாட்களுக்கு ஒரு முறையாவது விழா நடக்கும். அப்படி விழா நடக்கும் பொழுது அங்கு நெய்வேத்தியம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொங்கல் போன்ற பதார்த்தங்கள் புது நெல்லை அரிசியாக ஆக்கி தான் பெறப்படும். அதுவும் பச்சரிசியாக தான் இருக்கும். அதை உரலில் இட்டு நெல்லை குத்துவார்கள். அப்படி குத்துபவர்கள் பெரும்பாலும் அந்த பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய இனமான அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள், பிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இங்கு நீங்கள் நிறைய பேர் அதை வேறு விதமாக பொருள் கொள்ளக்கூடாது. நான் சரியான அர்த்தத்தை மட்டும் சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். அவர்கள் உடல் உழைப்பில் சிறந்தவர்களாக உரலில் நெல்லை போட்டு குத்துவார்கள். ஆண்களும் குத்துவார்கள், பெண்களும் குத்துவார்கள். சமயத்தில் ஆண்கள் அந்த நெல்லை குத்திய பிறகு பெண்கள் புடைத்து உமி தனியாக அந்த பச்சரிசி தனியாக எடுப்பார்கள். அப்படி எடுக்கும்பொழுது அவர்கள் வேலைப்பழு அதிகமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் ஒரு மூட்டை நெல்லை அரை மூட்டை பச்சரிசியாக மாற்றி அதை நைவேத்தியமாக ஆக்கி அன்று பிரசாதமாக அனைவருக்கும் வழங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால் அதை செய்வதற்கு குறைந்தபட்சம் 2 நாட்களாக அது ஆகும். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்க அந்த இறைவனுக்கான நைவேத்தியங்களை அவர்கள் ஒழுங்காக மிகச்சரியாக தயாரிப்பதற்காக, அந்த நெல்லை குத்தி பச்சரிசியை உருவாக்குவதற்காக அந்தனர் பெருமக்கள் வேத விற்பனர்கள் ராமாயணத்தை அவர்களின் அலுப்பு தெரியாமல் இருக்க ராமாயணத்தை படித்து காட்டுவார்கள். பாடலாக படித்து அதனுடைய பொருளை சொல்வார்கள். அதை கேட்டுக்கொண்டே அவர்கள் இடிப்பார்கள். இடிக்கும் பொழுது சொல்வார்கள், பெருமாள் கோயிலுக்காக இடிக்கிறேன், பெருமாள் கோயிலுக்காக இடிக்கிறேன், பெருமாள் கோயிலுக்காக புடைக்கிறேன், பெருமாள் கோயிலுக்காக புடைக்கிறேன். அதான் சொல்கிறது, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுக்கு. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுக்கு. நம்மால் என்ன சொல்லிட்டோம், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், பாறையை எடுத்துகிட்டு போய் இடிக்கிறோம். நம்ம எப்படி அர்த்தத்தை மாச்சரியம் இல்லாமல் மனது கொஞ்சம் கூட சஞ்சலப்படாமல் வேறு பொருளை உணர்த்தி தவறான அர்த்தத்திற்கு கொண்டு வந்து விடுகிறோம். அவர்கள் ராமாயணத்தை கேட்டுக்கொண்டே பெருமாள் கோயிலுக்காக நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் போன்ற பதார்த்தங்களை செய்வதற்காக நெல்லை இடித்து குத்தி அதை பச்சரிசியாக மிகவும் பவித்திரமாக உண்மையாக தருகிறார்கள். அப்படி தருவதுதான் மிக சிறந்த ஒன்று. அதுதான் அதை சொல்கிறாங்க, படிக்கிறது ராமாயணம், கேட்பது ராமாயணம். இவர் படிக்கிறார். இவர் யார்? வேத விற்பனர்கள், அந்த பூஜாரிகள் பெருமக்கள், அதாவது பட்டாச்சாரியார் என்று சொல்வார்கள். பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியார்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் அந்த ராமாயணத்தை படித்து அவர்களுடைய வேலை கழுப்பு தெரியாமல், இத்தகைய உயர்ந்த ராமர் இங்கு பெருமாளாக வீற்றிருக்கிறார், அவருக்கு நைவேத்தியத்துக்காக நாம் தயாரிக்கின்றோம் என்ற ஒரு மாபெரும் மகிழ்வோடு
இவர்கள் அனைவரும் அந்த நெல்லை குத்துவார்கள். ஒன்றா ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு 12 உரல்கள் இருக்கும். அந்த உலக்கையை கொண்டு இருவர் ஒரு ரெண்டு பேர், அப்போ 12 உலக்கை இருக்காது, உரல் 12, உலக்கை 24 இருக்கும். கிட்டத்தட்ட 24 பேர் அதில் பணிபுரிவார்கள். அதற்கு பின்பு இன்னொரு ஒரு 12 பேர் அதை புடைத்து உமி தனியாக பச்சரிசி தனியாக உருவாக்குவார்கள். அந்த அலுப்பு தெரியாமல் இருக்க ராமாயணம் படிப்பார்கள். இவர்கள் பெருமாள் கோயிலுக்காக இடிப்பார்கள். அதை தான் இப்படி சொல்கிறாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுக்காக. சரியாக சொல்லி பழகினால் ராமாயணத்தின் பலனும் நமக்கு கிடைக்கும், பெருமாளின் அருளும் நம்புபவர்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.